வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கு தென்னாப்பிரிக்காவுடன் இணையும் துருக்கி. இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்க நினைப்போருக்கு ஹமேனி எச்சரிக்கை. இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொண்டது கொலம்பியா. இந்தியா தயாரிக்க உள்ள S5 நீர்மூழ்கி கப்பல்கள். மற்றுமொரு ஏவுகணை சோதனை வெற்றி, தொடர் சாதனையில் இந்தியா. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் துருக்கி அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் பிடன் தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஹக்கன் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்துள்ள இனப்படுகொலை வழக்கில் துருக்கி தலையிடையிருப்பதாகவும், அதற்கான நடைமுறைகள் முடிந்ததும் துருக்கி வழக்கில் இணையும் எனவும் தெரிவித்துள்ளார். ஹக்கன் இந்த நடவடிக்கை மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தில் நடைமுறைகள் சரியான திசையில் நடக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் படுகொலை மாநாட்டின் நெறிமுறைகளை மீறி இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்தி வருவதாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கும் நாடுகளில் துருக்கியும் ஒன்று. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் பயங்கரவாத அமைப்பாக கூறப்பட்டு வருகின்ற ஹமாஸ் குழுவை பாலஸ்தீன நிலம் மற்றும் மக்களின் விடுதலைக்காக போராடும் அமைப்பு என துருக்கி தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் கமேனி அரபு குடிமக்களை எழுச்சி பெற தூண்டுகிறார் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேலுடனான உறவுகள் குறித்து பிராந்தியத்தின் அரபு நாடுகளுக்கு மற்றொரு எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். இது இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சரின் கோபத்தை தூண்டியிருக்கின்றது. காசா மீதான போருக்கு பிறகும் இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்குவது குறித்து இன்னும் சிந்திப்பவர்கள் தங்களுக்கு எதிராக எழும் தங்கள் சொந்த மக்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அயதுல்லா அலி ஹமேனி எச்சரித்திருந்தார். இதையடுத்தே இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஹமேனி ஈரானில் சுதந்திரத்திற்கான போராட்டங்களை கொடூரமாக அடக்குகிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடன் உறவு வைத்திருக்கும் அரபு நாடுகளில் உள்ள குடிமக்களை தங்கள் சொந்த அரசாங்கங்களுக்கு எதிராக எழச் செய்ய தூண்டுகிறார் என்று எக்ஸில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா அதிபர் ஹுஸ்டாவோ பெட்ரோ வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். பொகோட்டோவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்வில் பங்கேற்ற பெட்ரோ இனப்படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும், அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெட்ரோ கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார். அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவுக்கான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது. காசாவில் கடந்த அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 34,000 கடந்துள்ளது. பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வருவதாகவும், தாக்குதலை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனத்தை விடுவிக்க கோரி மாணவர்கள் ஈடுபட்டு வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதேவேளை லெபனானிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு நிறுவனமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இந்திய எஃகு எண்ணெய் லிமிடெட் நிறுவனத்தின் ஆலையொன்று சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் அமைந்துள்ளது. இந்த ஆலை இந்தியா தயாரிக்க உள்ள S5 நீர்மூழ்கிகளுக்கான அடுத்த தலைமுறை எஃகுவை தயாரித்துள்ளது. S5 நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தியால் இயங்கும் அணு ஆயுத ஏவுகணை கப்பல்களாகும். இவை சுமார் 12,000 டன்கள் எடையுடன் 150 மீட்டர் நீளம் கொண்டவையாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மிக மிக நவீனத்துவம் கொண்டவையாக இருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமானத்திற்கு மேற்குறிப்பிட்ட உலோகத்தை இந்திய அரசு நிறுவனமான SAIL தயாரித்துள்ளது. பிலாய் நகரில் அமைந்துள்ள இந்த ஆலை இத்தகைய பாதுகாப்பு துறைக்கு தேவையான உலோகங்களை தயாரிப்பதில் மிகுந்த அனுபவம் மிக்கதாகும். குறிப்பாக முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் போர்க்கப்பலுக்கு தேவையான சிறப்பு எஃகு தகடுகளை தயாரித்து வழங்கியதும் இந்த நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அனுபவத்தை S5 நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான திட்டத்திலும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. தற்போது இந்த அதிநவீன உலோகம் சோதனை கட்டத்தில் உள்ளது என்பதோடு, பல ஆண்டுகள் இந்த உலோகம் தொடர்ச்சியாக சோதனை செய்யப்பட்டு கடலடி பிரச்சினைகளை எதிர்கொள்ள தகுதியானதாயின கண்டறியப்பட்டு கடைசியாக S5 நீர்மூழ்கி கட்டுமான
விமானத்தில் பயன்படுத்தப்படும். தற்போது இந்த புதிய அடுத்த தலைமுறை உலோகத்தை பற்றிய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய உலோகத்தின் கண்டுபிடிப்பு இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான உலோகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில், அதாவது தற்சார்பு அடைவதில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது இந்தியாவின் கடற்படை திறன்களை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. வருங்கால இந்தியா பெரும் கடல்சார் சக்தியாக மாற இது ஒரு முன்னோடியாக அமையும் என்றால் மிகையாகாது. டார்பிடோ எனும் ஏவுகணை அமைப்பை இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்திய படையினருக்கு தேவையான ஏவுகணைகளை தயாரித்து வருகின்றது. அவை பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு படை கட்டமைப்பில் சேர்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் டார்பிடோ என்கின்ற ஏவுகணை அமைப்பை இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்தது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சூப்பர்சோனிக் ஏவுகணையின் உதவியுடன் ஸ்மார்ட் ஏவுகணை அமைப்பு பரிசோதிக்கப்பட்டதாகவும், இந்த சோதனையில் ஏவுகணை அமைப்பின் வேக கட்டுப்பாடு உள்பட பல அதிநவீன வழிமுறைகள் சரிபார்க்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.